பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்ன ஒரு வீட்டுக்கு முன்னால் நிக்கிறீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? மோகன்லாஸ் அமெரிக்கால வீடு வாங்கிட்டாரா நீ பாக்குறீங்களா? இல்ல, இது இங்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு. இங்கதான் நாங்க தங்கி இருக்கிறோம். ஒரு நாள் தான் தங்குவோம், அடுத்த நாள் அடுத்த பட்டணத்துக்கு போயிருவோம். இப்படி எல்லா பட்டணத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க வீட்டுல தங்கிட்டு போவோம். அமெரிக்காவில ஒரு வீடு பாத்தீங்களா, இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா. ஆனா வீடு பெருசா இருக்கிறது முக்கியம் இல்ல, வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கணும். இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இயேசுவோடு வாழ்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுக்கு ஒருவேளை நினைக்கலாம், இந்த மாதிரிலாம் பெரிய வீடு நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? வீடு பெருசா சின்னதா இருந்தது முக்கியம் இல்ல, சின்ன வீடா இருந்தாலும் அந்த வீட்டுல இயேசு இருக்கணும். உங்க கூட இயேசு இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, இயேசுவோடு இந்த உலகத்துல வாழ பழகிட்டீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை முடிச்சா பல்லுவத்து போகும்போது ஆண்டவர் ஒரு பெரிய வீட்டை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாராம். அவர் ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறான்னு எவ்வளவு பாக்கியம் இல்ல, மகிழ்ந்திருக்க முடியும். சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேவியர் ஆகமம் 20:26 நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ எனக்கு சொந்தமாய் இருக்கும்படி, என்னுடைய மகள், என்னுடைய மகனாய் இருக்கும்படி மற்ற ஜனத்தை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம இந்த உலகத்தின் மக்களை விட்டு பிரித்து எடுத்து நீ என் கூட சேர்ந்து வாழணும், நீ உலகத்தின் மக்களை போல இருக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய மகனாக மகளாக மாற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா, நான் இயேசுனுடைய பிள்ளை, இயேசுடைய மகள், இயேசுடைய மகன் அப்படி சொல்றதுதான் ஒரு பெரிய பாக்கியம். அப்படி இருக்கிறனால என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆண்டவர் வந்து என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் என்று உரிமையாய் பேசுவார். நான் ஒரு சமயம் வட இந்தியா ஊழியத்து போயிருந்தப்போ அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு மந்திரவாதியாக இருந்த மனிதர் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரராக மாறிட்டார். அவரோடு பேசி கொண்டிருக்கும் போது, எப்படி மாறினீங்க? அவர் சொன்னார், எங்களுடைய பரம்பரையே வந்து மந்திரவாதம் செய்யறது, தாத்தா, அப்பா, அப்புறம் நான், தொழிலே அதான், இதான் வருமானம், இதை வச்சுதான் வாழ்க்கை, அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய மகள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். யாரோ சொல்லி இருக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்கிட்ட வந்து பேசினாள். இயேசுதான் மெய்யான ஆண்டவர், அவர் தான் வானத்தை பூமி உண்டாக்கினவர், இந்த மந்திரவாதம் எல்லாம் பண்ணாதங்க, இது பாவம் சாபம்னு பேசினா எனக்கு கோபம் வந்து விட்டாரு. பரம்பரையா நம்ம தொழில் செய்யறோம், எத்தனை ஆவிகள் எனக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது, நீ இப்படி பேசாதன்னு சொல்லி சண்டை போட்டு அதோட நிக்கல. அவ ஜெபிக்க ஆரம்பிச்சதுனால இந்த ஆவி வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது, மந்திரவாதம் பலிக்க மாட்டேங்குது, அது டிஸ்டர்ப் ஆகுது. இவ ஜெபிக்கிற அந்த கடவுள் பேரை சொல்லி இயேசு இயேசுன்னு, அதனால என்னுடைய மந்திரவாதம் செயல்பட மாட்டேங்குதுன்னு சொல்லி கோபம் வந்து விட்டாரு. நான் சொன்னேன், இந்த வீட்டுல ஒண்ணு, நீ இயேசுவை விடணும் அல்லது நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி. அவன், முடியாது, எனக்கு இயேசுதான், நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டான். அதனால வீட்டை விட்டு விரட்டிட்டேன்றார். தகப்பனர் வீட்டை விட்டு விரட்டின உடனே அந்த ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுல அவள் தங்கி கொண்டு போய் வயல்ல வேலை செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தாள். ஒரு நாள் இவர் பார்த்தாரு வைராக்கியம், நம்ம மகள் இப்படி போயிட்டாள், அவளை திரும்ப கொண்டு வரணும், விடக்கூடாது, இந்த இயேசுவை விட்டுட்டா வரணும்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணி அவளை கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு பலி எல்லாம் செலுத்தி மந்திரவாதம் பண்ண ஆரம்பிச்சார். நல்லா அவர் போட்டு மந்திரவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். மகள் அந்த ஆவி தாக்கி அவளை திரும்ப கொண்டு வரணும்னு மகளுக்கு ஒரு ரூமா மந்திரவாதம் செய்யறார். அப்படி செய்து கொண்டே இருக்கும் போது திடீரென்று பிரகாசமான வெளிச்சம், அதுல ஒருவர் வந்து நிக்கிறாரு. இவர் வந்து சொல்றாரு, எத்தனை ஆவிகளை நான் பார்த்திருக்கிறேன், மந்திரவாதம் போட்ட ஆவிகள் தான் வரும், இதுல ஒரு நபர் வந்து பிரகாசமா வந்து நிக்கிறாருன்னு சொல்லி பயந்து நடுங்கி பார்த்தேன்னா, நீங்க யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் இயேசு, உன்னுடைய மகள் ஆராதிக்கிற இயேசு, அவள் என்னுடைய மகள், அவளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்ய துணிஞ்சிட்டேன் நீ, அதனால நான் உனக்கு விரோதமாய் என் கரத்தை நீட்டுவேன், என் பிள்ளைக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணின அவ்வளவுதான் சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். பாருங்க, பயந்து நடுங்கிட்டாராம். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, பிசாசுகளு கூட நடுங்கு பண்ணுகிற ஒரு கடவுள் சொல்லி அதோடு அறிந்து கொண்டாராம். இவர் தான் மெய்யான ஆண்டவர், வல்லமை உள்ளவனை அறிந்து என் மகளை அழைச்சிட்டு வந்து இப்ப நாங்க குடும்பமா இயேசு ஏற்றுக்கொண்டோம். நீங்களா அவர் பிரித்து எடுத்து நீ ஏன் பிள்ளைன்னு சொல்லிட்டா உலகத்தின் மந்திரவாதம் கூட தொட முடியாது, விசுவாசத் கிரியைகள் தொட முடியாது,
ஆண்டவர் வந்து நிற்பாரு, என் பிள்ளைய தொடாத, என் மகளை தொடாதன்னு சொல்லி. அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். நீங்க இயேசுவோடு இருந்தீங்கன்னா உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு இயேசுக்கு சொந்தமானவர்கள். அப்படி இருக்கிறதுல கைவங்க, இயேசுவே நான் உம்முடைய பிள்ளை, நீங்க எனக்கு சொந்தம், நான் உங்களுக்கு சொந்தம். எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல எந்த பிசாசின் கிரியைகளும் பொருளாத மனிதருடைய காரியங்களை என்னை சேதப்படுத்த முடியாது. என் கூட இருக்கிற அன்பருக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.